ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் போட்டாங்கல்லையா அதுக்கு முன்னாடியே எடுத்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாக்டவுன் போட போகிறாங்கன்னு நியூஸ்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா கொரோனா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கனால நம்ம கடைக்கெலாம் எதுவும் போக முடியாது. அதனால் போய் 2 மந்த்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் மற்ற வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்துடலான்னு நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் அமேசான்லேருந்து 2 பொருட்கள் ஆர்டர் போட்டிருந்தோம், அதுவும் வந்தது. அதுவும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்போவும் வர ரிலையன்ஸ் ஷாப்பிங் மால் வந்துட்டு எப்போவுமே என்னால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. ஏதாவது சொல்லுவாங்களா என்னமோன்ட்டு நான் வெளில போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோ என்னால் எடுக்க முடியாது. ஏதாவது சொல்வாங்க அப்படிங்கிறனால எடுக்கிறதே இல்லை. நான் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கினேங்கிறத வீட்டுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. பிஸ்கட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. மற்ற எல்லா ஐட்டமுமே ஆஃபரில் போயிட்டுருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் டிமார்ட் போகிறோம். இதில் கொஞ்சமாக தான் திங்ஸ் வாங்கினோம். டிமார்ட்டில் தான் கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்குவோம் எப்போவுமே. அதனால் டிமார்ட் போகிறோம். டிமார்ட் போயிட்டு அங்கே என்னென்னலாம் வாங்கினோங்கிறதையும் நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், டிமார்ட் என்ட்ரி ஆகியாச்சு. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ரிலையன்ஸில் கூட இவ்வளோ கூட்டம் இல்லை, டிமார்ட்டில் ரொம்பவே கூட்டமாக இருந்தது. நான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, மெதுவாக என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத ஒவ்வொன்றா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே இந்த கொரோனா டைம்லலாம் வெளியில் எங்கேயுமே போகமாட்டேன். சின்ன சின்ன ஷாப்பிங் கூட பண்ணவே மாட்டேன். எந்த கடைக்குமே போகமாட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் அப்பப்போ ஏதாவது பொருட்கள் பக்கத்தில் இருக்க கிராசரி ஷாப்பிங்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். அதனால் நான் முன்கூட்டியே போய் நல்லா பல்காக 2 மந்த்துக்கு தேவையான எல்லா கிராசரி ஐட்டம் வாஷிங் ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த உடன் போர்டும் ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா கிராமத்து வீட்டுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு, டவ் ஷாம்பு, அதுக்கடுத்து சர்ஃபெக்சல் லிக்விடு, அதுக்கப்புறம் கம்ஃபர்ட். இதெல்லாம் பெரிய பெரிய பாட்டிலாக வாங்கினம் போது நமக்கு ஆஃபர் கிடைக்கும். அதனால் பெரிய பாட்டிலாக வாங்கியாச்சு. அடுத்து சர்ஃபெக்சல் பவுடர், அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும். எப்போவுமே நாங்கள் வாட்டர் பாட்டில் ஏதாவது புது மாடலாக இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவோம். அடிக்கடி வாட்டர் பாட்டிலில் மாற்றிடணும். அதுக்கப்புறம் இதெல்லாமே வாஷிங் ஐட்டம். அதுக்கடுத்து 5 kg ஆசிர்வாத் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக் வந்து மேகி நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3 roses. இதெல்லாமே பெரிய பெரிய பேக்காக வாங்கினோம்னாவே நமக்கு ஆஃபர் கிடைக்கும். அதனால் நல்லா பெரிய பேக்கே வாங்கிட்டேன். இந்த ஹேண்ட் டவல் ஒன்று ரெண்டு வாங்கினோம். அடுத்து பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே கிராசரி ஐட்டம் தான். அடுத்து மொசரோலா சீஸ் வாங்கியிருந்தேன், பன்னீர் வாங்கியிருந்தேன். எல்லா ஐட்டமே ஓரளவுக்கு அங்கே ஆஃபர் நமக்கு கிடைக்கும். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நாங்கள் ரிலையன்ஸ் ஷாப்பிங்கில் தான் வாங்கினோம். நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. 99 rupees இந்த பெரிய பேக்கே கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கிரி தான் யூஸ் பண்ணுவோம், நாட்டு சக்கரை, அது வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து இது என்னன்னு பார்த்திங்கன்னா மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா தாமரையோட விதை. இது வந்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு நிறைய வீடியோ பார்த்தேன். நான் ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன். இது செய்யும்போது உங்களுக்கு ரெசிபியாக செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாகு வெள்ளம். இந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா மண் இதெல்லாம் எதுவுமே தூசி எதுவுமே இருக்காது. நல்லா பாகு வெள்ளம் நம்ம இதை யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல்லாம் பண்ணும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பாகு காய்ச்சி ஊற்றணும்னு அவசியமே இல்லை, டைரெக்டாகவே சேர்த்துடலாம். இதுவும் ரிலையன்ஸில் தான் வாங்கினேன். நான் ரிலையன்ஸ் போகும்போது எப்போவுமே இந்த பாகு வெள்ளம் வாங்கிடுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா. இது வரைக்கும் நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா பவுடர் வாங்கினதே இல்லை. நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யும் பொழுது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த மசாலா ஆட் பண்ணி. அதுக்கடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா பிரியாணிக்குன்னே தனியாக போட்டிருக்காங்க. இதையும் நான் ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன். செய்யும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஏதாவது வீடியோ பிரியாணி வீடியோ போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து நான் குழம்பு மிளகாய்த்தூள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாங்கிடுவேன், அரைக்க மாட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கியிருந்தோம்.
இது எப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா லேஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ், இது மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியிருந்தோம். லேஸ் ஆஃபர் எதுவும் போடலை, பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் ஆஃபரில் இருந்தது, ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ ஆஃபரில் இருந்தது, அது வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறதே இல்லை. ஆஃபர் கூட பரவாயில்ல, ஏன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இல்லையா, லெஸ் பண்ணி கொடுக்கறது கூட பரவாயில்ல. ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த இது ஸ்டாக் ஐட்டம் போல் இருக்குது. அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அடுத்து கெச்சப்பும் டொமேட்டோ சாஸும் வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பென்னெல்லாம் வாங்கியிருந்தோம், பென் பார்த்திங்கன்னா நிறையவே வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து டிஷ்யூலாம் பார்த்திங்கன்னா ஒன் பேக் வாங்கினா கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி பத்தி, சுவாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பேக் சால்ட் பிஸ்கட், இதெல்லாமே ஆஃபரில் தான் வாங்கினோம். அதுக்கடுத்து கடலை மிட்டாய், அது போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கியிருந்தோம். நல்லாவே இது போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஆஃபரில் இருந்தது. அதுக்கடுத்து ஏ டு பி சீடை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு, இதுவும் கடலை மிட்டாய் தான். இப்போது ஓரளவுக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணோங்கிறத ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், டீட்டெயிலாக காமிச்சாச்சு. நான் வீட்டில் எதெல்லாம் இல்லையோ அது மட்டும்தான் வாங்கியிருந்தேன். நிறைய பொருட்கள் வீட்டில் மந்த்லி நம்ம ஷாப்பிங் போவோம் இல்லையா, அப்போயே வாங்கினதெல்லாம் இருந்தது. நான் இல்லாததை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டேன். மற்றபடி பருப்பு ஐட்டம், மாவு ஐட்டம், இதெல்லாமே நான் பக்கத்தில் ஒரு கிராசரி ஷாப் இருக்குது, மொத்த சேல்ஸ் கடை, அங்கேயே வாங்கிடுவேன். அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் லாக்டவுனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் எங்கள் வீட்டில் வாங்கி ப்ரிப்பேராக வச்சாச்சு. நீங்களும் இது போல் வெளியில் அதிகம் போகாமல் உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தது, இது பப்பீஸ்க்கு பெட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். கிராமத்து வீட்டில் பார்த்திங்கன்னா பெட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே, இப்போ பெட்டு ஆர்டர் போட்டிருந்தோம், வந்துட்டு இது இப்போ ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது காமிக்கிறேன். இந்த பெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே வந்துட்டு, ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பெட்டு இருக்குது, அது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருந்தது. அதே ரேட்டுக்கு தான் இப்போயும் ஆர்டர் போட்டோம், ஆனால் ரேட் ஏறிட்டு போல். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் பாக்ஸ், இதுவும் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது ரெண்டும் ஒன்றா தான் ஆர்டர் போட்டிருந்தோம், ஒரே நாள்லே வந்துட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃப்ரிட்ஜில் நிறைய பொருட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே பாக்ஸில் மூணு கண்டெய்னர் உள்ளே கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு வைக்கணுமோ ஈஸியாக போட்டு வச்சுக்கலாம். இது போல் ஒரே பாக்ஸில் மூணு கண்டெய்னர் இருக்கனால நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த பொருளையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் மற்ற பொருட்கள் வைக்கிறதுக்கு, ஏன்னா இது ஒரே கண்டெய்னரில் மூணு பொருட்கள் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். நல்லா எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இழுத்து எடுக்கிறது போல் இது போல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதை ஆன்லைனில் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன் வாங்கணுன்னு, அதனால் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஷாப்பிங் போகும்போது கூட பார்த்தேன், அப்போ எனக்கு கிடைக்கல, அதனால் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். இதை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ போடலை, போடும்போது இதெல்லாம் என்னென்ன பொருட்கள் போட்டு வைக்கிறேங்கிறத ஆர்கனைசேஷன் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஷாப்பிங் வீடியோ முடிஞ்சிச்சு. ஆன்லைனில் என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரதிமாறன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.